செஞ்சு தப்ப உணர்ந்துட்டாலே ஆண்டவன் மன்னிச்சிடுவான். இதுக்கு மேலையாவது நல்ல எண்ணத்தோட வாழப்பாரு. நீ செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பரிகாரம் தேடப்பாரு. நான் செஞ்ச பாவத்துக்கு ஒரே ஒரு பரிகாரம், உங்களையும் உங்க கூட பிறந்த தங்கச்சியும் ஒன்னா சேர்த்து வைக்கிறது தான். அம்மா உங்க அருமை பெருமையெல்லாம் சொல்லி நந்தினி அம்மா மனச மாத்தி உங்களோட சேர்த்து வைக்கிற சக்தி அம்மா. சக்தி அம்மா, இப்போ நம்ம ஆனந்த் தம்பி காணாம போன டென்ஷன்ல இருக்காங்க, முதல்ல அவரை கண்டுபிடிக்கணுமா? பாக்யம், மூக்கு யார் மேல சந்தேகம் இருக்கா? அந்த தைரியமா சொல்லு பாக்யம். ஆமாமா, அந்த வீட்டுல அந்த அருணாச்சலம் பையன் இருக்கான்ல, அவன் அடுப்படியில அடிக்கடி சக்கரை டப்பாக்குள்ள இருந்து ஒரு செல்லு போனை வச்சுக்கிட்டு யாருக்கிட்டயோ ரகசியமா பேசிட்டு இருக்கான். நான் கேட்டதுக்கு என்னையே மிரட்டுறாமா? நந்தினி மேடத்துக்கிட்ட சொல்றதுக்கு எனக்கும் பயமா இருக்குமா? எனக்கு அவன் மேலதாம்மா சந்தேகமா இருக்கு. பாக்கியம், முதல்ல அவன் எந்த நம்பருக்கு போன் பண்ணி பேசுறான்னு கண்டுபிடிச்சு சொல்லு. ஐயோ ஐயோ, அந்த எடுபட்ட பைய பேசுற இடவெடுத்த போன்ல எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இந்த மரமண்டைக்கு தெரியலையேமா. சரிங்க வா, முதல்ல இங்க வந்து உட்காரு. உனக்கு செல்போன்ல நம்பர் எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது நான் உனக்கு சொல்லித்தரேன், போதுமா? உலக மகா வில்லி பாகியமே திருந்திட்டா. நந்தினி எப்ப திருந்த போறாளோ தெரியலையே. என் காதல புரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன மனப்பூர்வமா ஏத்துக்குவாரு. அவர் இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்ல பிள்ளையாரப்பா. நீதான் அவரோட என்ன சேர்த்து வைக்கணும்ப்பா. என்னால ஒரு உயிர் போயிட கூடாதுங்கிற அக்கறையில தான் ஓடி வந்தேன். மத்தபடி என் மனசுல எதுவும் இல்ல. அப்படிலாம் சொல்லாதீங்க மேடி, நான் உங்களை உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன். நீங்க இல்லனா எனக்கு வாழ்க்கையே இல்ல. இத பாருங்க.
இப்பவே இந்த நிமிஷமே நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும். இந்த மஞ்சள் கைத்த என் கழுத்துல கட்டுங்க. எங்க வீட்டுல நான் பேசிக்கிறேன். இங்க பாருங்க, நான் எங்க வீட்டுக்கும் ஒரே ஒரு பொண்ணு. எங்க அப்பாவுக்கு சொந்தமா 4-5 பில்டிங் வாடகை வரும். அது மட்டும் இல்லாம சொந்தமா 4-5 லாரியும் இருக்கு. நம்ம சந்தோஷமா வாழலாம் மேடி. ஒரு வருஷமா உன்னையே நினைச்சிட்டு இருக்கேன். புரிஞ்சுக்கோயே ப்ளீஸ். இந்த தாலி என் கழுத்துல கட்டுங்க. சுஜா, உனக்கு நான் பல தடவை சொல்லியிருக்கேன், நீ என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. நாம ரெண்டு பேரும் பஸ் ஸ்டாண்ட்ல மீட் பண்ணிருக்கோம், பேசியிருக்கோம். நான் உங்ககிட்ட ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் பழகுறேன். உன் மேல எனக்கு காதல்லாம் இல்ல, அது வரவும் வராது. ஏய், எனக்கு என்ன குறை? எனக்கு அழகு இல்லையா, அறிவு இல்லையா, படிப்பு இல்லையா, இல்ல வசதி தான் இல்லையா? உனக்கு எல்லாமே இருக்கு சுஜா, ஆனா என் மனசுலதான் இடம் இல்ல. கோயில வச்சு சொல்றேன், என் மனசு நான் இன்னொருத்தி கொடுத்து எத்தனையோ காலம் ஆயிடுச்சு. இதோ இதே கோயிலில் வச்சுதான் நான் மலரை முத முதல்ல மீட் பண்ணேன். நானும் வசதி இல்லாதவன், மலரும் வசதி இல்லாதவன். வாலிப வயசுலேயே வர்ற குடும்பத்தனத்தால் நான் மலர்கிட்ட பெரிய பணக்காரன் போய் சொல்லி நடிச்சிட்டேன். ஆனால் அவளும் சளைச்சவ இல்லை, அவளும் பெரிய பணக்காரன் போய் சொல்லி நடிச்சிட்டு இருந்தான். இந்த கோயிலில் தான் நாங்கள் அடிக்கடி மீட் பண்ணிட்டு இருந்தோம். நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து ஓசியில் காரை வாங்கிட்டு வந்து எனக்கு தெரிஞ்சவங்களெல்லாம் பிச்சைக்கார வேஷம் போட்டு இந்த கோயில் வாசலில் உட்கார வச்சேன். மலர் பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் 500 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். மலர் என்ன நேசிச்சா, அவளும் காரில் வந்து போகிறதுனால அவளும் பெரிய பணக்கார பொண்ணு, நானும் அவளை நேசித்தேன். நான் ஒரு நாள் மலரோட அக்கா சத்தியம்மா வீட்டுக்கு போனேன். அங்கே தான் என் அண்ணன் அண்ணாமலை சமையல்காரனாக வேலை செஞ்சு என்னை படிக்க வச்சுட்டு இருந்தாரு. அங்கே போனதுக்கப்புறமா தான் மலர் வசதி இல்லாதவ, அவள் கஷ்டப்படுற குடும்பன்னு எனக்கு தெரிஞ்சது. நான் போய் சொல்லி நடித்தது அவளுக்கும் தெரிஞ்சு போச்சு. ரெண்டு பேருமே பிரிஞ்சிட்டோம். அப்பதான் அந்த காதலோட வலி வேதனை எல்லாமே எனக்கு புரிஞ்சுது. இந்த காதலுக்கு பணம் காசு முக்கியம் கிடையாது, நல்ல மனசுதான் முக்கியம்னு அப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த நிமிஷத்துல இருந்து நான் மலரை உயிருக்கு உயிரா நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன். என் அண்ணன் சமையல்காரனா வேலை செஞ்சு அந்த பணத்துல தான் என்ன படிக்க வச்சாரு. அவர் எனக்காக பட்ட கஷ்டத்தையும் அப்பதான் நான் உணர்ந்து திருந்தினேன். அண்ணனோட பாசத்தையும் மலரோட காதலையும் மனசுல வச்சுக்கிட்டு வெறித்தனமாக படித்தேன். ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணேன். இதோ இப்போ ஒரு நல்ல வேலையில் இருக்கேன், மாதம் 30,000 சம்பளம் வாங்குறேன். சத்தியமாக சொல்கிறேன் சுஜா, என் வாழ்நாள் முழுவதும் நான் மலருக்காகவே காத்துக்கிட்டு இருப்பேன். எனக்கு ஒய்ஃப்னு ஒருத்தி வந்தால் அது நிச்சயமாக மலர் தான். நான் என் அண்ணன் அண்ணியோட பேரை காப்பாத்துறோம். எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்து படிப்பு செலவு காசு கொடுத்த சக்தி அம்மாவுக்கு நன்றியோடு இருக்கணும். காரணமாக தான் நான் மலரை பார்த்து பேசாமல் இருக்கேன். நான் சாகர வரைக்கும் இப்படியே இருந்துட்டு போயிடுறேன். எனக்கு மலர் தான் உயிர், மலர் தான் என் வாழ்க்கை. மலர் இல்லைன்னா நான் இல்லை. நீ உன் மனசை மாத்திக்க. Very, very loving my Pethi. It is true love. My Pethi also crying. So, பணக்காரன்னு சொல்லி ஏமாத்தின அண்ணாமலையோட தம்பி கேடி, நோனோ மேடி, இப்போ மனசு மாறி நல்லவனாக மாறிட்டான். நம்ம பேத்தி மேலேயும் தப்பு இருக்கு. ட்ரூ லவ், குட் ஜாப், 30,000 சேலரி. ஐ டாக் டு சுந்தரம், ஐ டாக் டு சக்தி, ப்ராப்ளம் சால்வ், லவ் இஸ் கிரேட், கிரேட், கிரேட். ஆ, சக்தி மேடத்தை பார்க்கறதுக்காக வெளியில் ஒருத்தர் வெயிட் பண்ணுறாருல, அவர் வர சொல்லு. ஓகே சார். வணக்கம் சார்.
வெல்கம் சார். என் பேர் சுவாமிநாதன், இந்த கம்பெனி மேனேஜர். ஓகே சார், உட்காருங்க. உங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சார். உங்களை பற்றியும் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சார். சின்னதாக குடிசை தொழில் மாதிரி ஆரம்பித்து இன்றைக்கி வேகமாக டெவலப் ஆகியிருக்கீங்க. உங்கள் ப்ராடக்ட் இப்போ சொசைட்டியில் பெரிய பாப்புலர் ஆகிருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஆமாம் சார், என்னுடைய இந்த வேகமான வளர்ச்சிக்கு என்னுடைய உழைப்பு மட்டும் காரணம் இல்லை, என்னுடைய தொழிலாளர்களுடைய உழைப்பும் அவங்களோட சின்சியாரிட்டியும் தான் காரணம். இன்னைக்கு என் கம்பெனியில் 150 பேர் வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு நான் ஏதாவது நல்லது செய்ய வேண்டாமா? அப்போ தானே நான் மேலும் மேலும் வளர முடியும். உண்மை தானே சார்? ஆமாம் சார், என் கம்பெனியிலேருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு 10 கிரவுண்டு நிலம் எனக்கு சொந்தமாக இருக்குது. அந்த இடத்துல எங்கள் தொழிலாளிகளுக்கெல்லாம் சிம்பிளாக ஒரு குவார்டர்ஸ் கட்டி விடலான்னு நினைக்கிறேன். அளவான பட்ஜெட்டில் தரமான வீடுகளை எங்கள் கம்பெனி சார்பாக கட்டி தருவோம் சார். நிச்சயமாக உங்களால் முடியும்னு தெரியும் சார். சக்தி மேடத்தை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், விசாரிச்சும் தெரிஞ்சுக்கிட்டேன். அதான் தொழிலாளிகளுக்கு இதை செய்யணும்னு நினச்ச உடனே நேராக சக்தி மேடத்தை பார்க்கறதுக்கு நானே கிளம்பி வந்துட்டேன் சார். இப்போ அவங்க வர டைம் தான், நம்பிக்கையோடு அக்ரிமெண்ட் போட்டுக்கங்க. சக்தி மேடம் நேர்மையானவங்க மட்டும் இல்லை, ரொம்ப அதிர்ஷ்டக்காரங்க. எங்கள் மேடம் கட்டி கொடுக்குற ஃப்ளாட்ஸில் உங்கள் தொழிலாளர்கள் குடிப்போனா அவங்க வாழ்க்கை நல்லபடியாக அமையும். அவங்க முன்னேறினா மேலும் உங்கள் வாழ்க்கை உயரும் இல்லையா? உண்மை தானே சார்? குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் சார். தெரியுமே மிஸ்டர் கோகுல்நாத், மல்லி பார் சோப், மல்லி வாஷிங் பவுடர், அந்த கம்பெனியோட எம்டி. தேங்க்யூ மேடம். நீங்கள் இருக்க பிஸியில் எங்கே என் கான்ட்ராக்டை எடுத்துக்குவீங்களோ மாட்டீங்களோன்னு பயந்துக்கிட்டே இருந்தேன். இப்போ எனக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சு மேடம். மேடம் சார் கம்பெனி ஸ்டாஃபுக்காக குவார்டர்ஸ் கட்டுற பிளானில் இருக்காரு. ஓ, சாருக்கிட்டே 10 கிரவுண்டு லேண்ட் இருக்கான். கம்மியான பட்ஜெட்டில் கட்டி கொடுக்க சொல்லி கொட்டேஷன் கேட்டு வந்திருக்காரு சார். இப்போது நான் கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளத்தில் இருக்கேன். ஒரு 2 டேஸில் சுவாமிநாதன் சார் உங்களை வந்து பார்ப்பாரு, அவருக்கு சைட்டை காமிங்க. சரிங்க மேடம். அதுக்கப்புறம் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணிட்டு இன்ஜினியர்ஸை வச்சு பிளான் போட்டு. ஓகே மேடம். பண விஷயத்தில் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, நிச்சயமாக ஒரு நேர்மையான கொட்டேஷனை எங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் தரும். அதனால தான் மேடம் நானே உங்களை நேரடியாக பார்க்க வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். வரேன் மேடம். வாங்க. வர வாங்க மேடம். இன்னைக்கு கொஞ்சம் மெட்டீரியல் வாங்கணும் மேடம். அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க சாமிநாதன், நான் இப்போ ரொம்ப டென்ஷனில் இருக்கேன். உடனே கிளம்புங்க, ஒரு இடத்துக்கு போகணும். மேடம் ஒரு எமர்ஜென்சி ஃபைல் இருக்கு, சைன் பண்ணி கொடுங்க மேடம். இதில் ஆமாம் மேடம். மேடம் இப்போ நம்ம எங்கே அவசரமாக போகிறோம்? சைட்டில் ஏதாவது பிரச்சனையா? இல்லை சாமிநாதன், அந்த ராஸ்கல் ரகுபதியை நான் இன்னைக்கு பார்த்தேன். மேடம் அவன் ஒருத்தனுக்கு தான் ஆனந்த் இருக்கிற இடம் தெரியும். ஃபோன் நம்பரை வச்சு அட்ரஸ் கண்டுபிடிச்சி கொடுத்தீங்க. நானும் வைரம் சாரும் ட்ரேஸ் அவுட் பண்ணி பார்த்தோம், நாங்கள் ஏமாந்து போயிட்டோம் மேடம். வைரம் சார் டெக்னிக்கலாக ஆஃபீஸ்லேருந்து அவனை வெளியே வரவழைச்சி நாங்கள் ஃபாலோ பண்ணி போகும்போது அவன் தப்பிச்சிட்டான். அவனை பிடிச்சாதான் ஈஸியாக பிகே இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி ஆனந்த் சாரை காப்பாற்ற முடியும். அதுக்காக தான் அந்த ராஸ்கலை ஃபாலோ பண்ணேன், ஆனால் என் கண்ணில் மண்ணை தூவிட்டு ஓடிட்டான். உடனே ஆனந்த் ஆஃபீஸ்க்கு போனேன், ஆஃபீஸில் 10 நாள் லீவ் எழுதி கொடுத்துட்டு தலைமறைவாக சுற்றிட்டுருக்கான். சரி வாங்க போறீங்க மேடம். இப்போ ரகுபதிக்கும் பாலகிருஷ்ணனுக்கும் லிங்க் இருக்குன்னு கன்ஃபார்மாக தெரியுது. அவனை விடக்கூடாது. குட் மார்னிங். அந்த ராஸ்கல் தான் ஏற்கனவே என் புருஷனை கடத்திட்டு போய் வச்சு, குட் மார்னிங், அவருக்கு மயக்க ஊசி போட்டு பைத்தியமாக்க ட்ரை பண்ணா. ஆண்டவன் புண்ணியத்தில் அப்போ நான் அவரை காப்பாற்றிட்டேன். இப்போ அத்தை சொத்தை பிடுங்கணுங்கிறதுக்காக அவனும் பாலகிருஷ்ணனும் சேர்ந்து தான் ஆனந்த கடத்திருக்கணும். என் புருஷனை கொடுமைப்படுத்தின மாதிரியே ஆனந்தையே அவங்க ஏதாவது பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஆனந்த காப்பாற்றி ஆகணும் சாமிநாதன். நம்ம மேலே தப்பு இல்லைங்கிறதையும் நம்ம நல்ல மனசோட இருக்கோங்கிறதையும் நந்தினி புரிஞ்சுக்கணும்னா இதை நம்ம செஞ்சே ஆகணும். அந்த ரகுபதி மட்டும் என் கையில மாட்டினா செத்த ராஸ்கல். வாங்க. ஸ்டார்டிங் ட்ரபுள் ஓவராக இருக்கு. சுந்தரம் பயகிட்ட இதை எப்படி ஓப்பன் பண்ணுறது, மேட்ரை எப்படி கன்வே பண்ணுறதுன்னே தெரியலையே. இந்த பார்ட்டி ஒன்று நினச்சான்னா அதை முடிக்காமல் விட மாட்டா. ம்,
அண்ணாமலை தம்பி மாடசாமிங்கிற பேரை மேடின்னு மாத்திக்கிட்டு பணக்காரன்னு சொல்லி நம்ம பேத்திய ஏமாத்த பார்க்குறான்னு சொல்லி நம்ம கோபப்பட்டோம். இவன் என்னடான்னா இப்போ மனசு திருந்தி நல்லா படித்து நல்ல வேலையில் சேர்ந்து மாதம் 30,000 சம்பாதிக்கிறான். தட் பாய் டச் மை ஹார்ட் டுடே, வாட் கேன் ஐ டூ? மை சன் சுந்தரம் டென்ஷன் பார்ட்டி, பிளட் ப்ரெஷர் வேற இருக்கு. அவங்கிட்ட ரொம்ப பக்குவமாக மேட்டரை லீக் அவுட் பண்ணணும். மேட்டர் கோயிங், ஃபைனலி மேரேஜ் ஃபிக்ஸிங், என்ன பண்ணலாம்? பாட்டி, பாட்டி இங்க வா. என்னடே இங்க வா. என்னடே பாட்டி, கோயில் இருந்து வந்ததுலேருந்து ஏதோ யோசிச்சுட்டு இருக்க, என்ன விஷயம் பாட்டி? தெரியாத மாதிரி கேட்குறா பாரு, பிளடி ஃபாலோ. வாயை புடிங்கி போட்டு வாங்கலான்னு பார்க்குறா, நம்மளா மாட்டிக்குவோம். பாட்டி என்ன யோசிச்சுட்டு இருக்க, பதில் சொல்லு. ஏய், நான் எதுக்காக டென்ஷனாக இருக்கேன்னு உனக்கு தெரியாது? தெரியாது. எனக்கும் தெரியாது. என்ன கிழவி இது, பயங்கர நெஞ்ச அழுத்தம் பிடிச்சது. கோயில மேடி பேசினதுலேருந்து நான் மனசுருகி போயிருக்கேன். இந்த கிழவி இந்த விஷயத்தை பற்றி பேசுன்னு பார்த்தா அப்பா கிட்ட பேசவே மாட்டேங்குதே. மேடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நானும் பணக்காரின்னு போய் சொன்னேன்தான், மேடியும் போய் சொல்லியிருக்காரு. மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ், சரியாக தான் போச்சு. நம்ம மறுபடியும் மேடியை மிஸ் பண்ணவே கூடாது. எனக்கு வைஃப்னு ஒருத்தி வந்தா அது நிச்சயமா மலர் தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மேடி. சுந்தரா. என்னம்மா? ஆர் யூ ஃப்ரீ நவ்? என்ன விஷயம் சொல்லுங்க. ஐ வாண்ட் டாக் வித் யூ, மை பேத்தி மேட்டர். மா, அழகான தமிழ்மொழி நமக்கு தாய்மொழியாக இருக்கும்போது எதுக்குமா இங்கிலீஷில் பேசி உயிரை வாங்குறீங்க? சுந்தரம், ஒரு வழியாக நம்ம குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்துக்கிட்டு வருது. கூடிய சீக்கிரம் நந்தினியும் திருந்திடுவா. நம்ம குடும்பமெல்லாம் ஒன்றா சேர்ந்துருன்னு நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. கடைசியாக நமக்கு இருக்கிற பெரிய கடமை நம்ம மலரோட கல்யாணம். அவளும் படிப்பு முடிச்சிட்டா, ஒரு நல்லவன் கையில் பிடிச்சி கொடுத்துட்டா நம்ம நிம்மதியாக இருக்கலாம் பாரு. வாட் யூ டெல்? பார்க்கலாம் பார்க்கலாம். ஏ நில்லுடா, பார்க்கலாம் பார்க்கலான்னா எப்போ பார்க்கலாம்? ஏம்மா என்னம்மா இது, நான் மாப்பிள்ளைய மடியிலையாக கட்டி வச்சுருக்கேன். நாலு இடத்துல சொல்லி விசாரிச்சாதான் நாலு பேர் ஜாதகத்தை தேடி வந்து கேட்பாங்க. மாப்பிள்ளையெல்லாம் ரெடிடா. மாப்பிள்ள ரெடியாக இருக்கானா? என்னம்மா சொல்கிறீங்க? நல்ல பையன், முன்ன ஒரு மாதிரி இருந்தான், இப்போ திருந்தி நல்லவன் ஆயிட்டான். மாதம் 30,000 சம்பளம் வாங்குறான். நம்ம மலர் மேலே உயிரியே வச்சுருக்கான். கட்டினா நம்ம மலரைத்தான் கட்டுவேன்னு ஒத்த காலில் நிற்கிறான்டா. மா, நீங்கள் யாரம்மா சொல்கிறீங்க? ஆல்ரெடி யூ நோ தட் பர்சன். நம்ம சக்தி வீட்டில் வேலை செய்கிறானே அண்ணாமலை, அவனோட தம்பி மாடசாமி. மாடசாமி தன்னோட பேரை மேடின்னு மாடனா மாத்திக்கிட்டான். இப்ப ஆளே மாடனா மாறிட்டான். மா போதும்மா, நிறுத்துங்க. ஏற்கனவே என் காதுக்கு வந்த பிரச்சனையா இப்ப கலரி பாக்குறீங்களா? மலரோட வாழ்க்கை சக்தி பாத்துக்குவா, நீங்க பேசாம உங்க வேலையை பாருங்க. போடா ப்ளடி ஃபூல், கண்ணுக்கு எதிரியே பார்த்தேன்டா. ஒரு அழகான பொண்ணு, அதுலேயும் வசதி உள்ளவ, கையில் தாலியை வச்சுக்கிட்டு கட்ட சொல்கிறான். அதுக்காக என் மனசில் மலர் தான் இருக்கிறா, கடைசி வரைக்கும் அவளையே தான் நினச்சிக்கிட்டு இருப்பேன். எனக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்தால் அவள் தான் வரணும்னு சொல்கிறான். மை பிளடி சன், அவன் ஒரு பணக்கார பொண்ணு கிடச்சா
ப்ராக்கெட் போட்டு பிக்கப் பண்ணி லைஃப்பில் செட்டில் ஆயிடலான்னு நினைக்கிறப்போ நம்ம மலருக்காக தவம் இருக்கிற மேடியை விட்டுறலாமா? எப்போவுமே நாம் நேசிக்கிறவங்கள விட நம்மளை நேசிக்கிற அன்பு தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். நீ என்ன சொன்னாலும் சரி, என் பேத்தி மலருக்கு அண்ணாமலையோட தம்பி மாடசாமி தான் புருஷன். யூ டூ திஸ் மேரேஜ் ஆர் ஐ டூ பேத்தி மேரேஜ், வாட் ஆர் யூ டெல்? மா அவசரப்படாதீங்கம்மா, நான் சக்தி கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன், சரியா? பாட்டி 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 செல்ல பாட்டி, தேங்க்ஸ் பாட்டி, தேங்க்ஸ் பாட்டி, தேங்க்யூ பாட்டி, தேங்க்ஸ். இந்த பேத்தி கல்யாணத்தை பாட்டி நடத்தி வைக்குமா?